வெல்கம் டு மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹவ் கம் டு த லாஸ்ட் டாபிக் ஆஃப் செகண்ட் யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துருங்க ஸோ டுடே வில் டிஸ்கஸ் அபவுட் சாஃப்ட்வேர் ஸோ சாஃப்ட்வேர்னா என்ன ஹார்ட்வேர் நமக்கு தெரியும் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம எதெல்லாம் நம்ம டச் பண்ண முடியுதோ பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரில் அதெல்லாம் நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் விச் இஸ் டிசைன்டு டு பர்ஃபார்ம் அ வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அதை தான் வந்து சாஃப்ட்வேர் இப்போ ப்ரோக்ராம்னா என்ன கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்கிறீங்களே அப்போ ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிட்டன் டு சால்வ் அ பர்டிகுலர் ப்ராப்ளம் சரியா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் கோடிங் எழுதுகிறோமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோடிங் எழுதுவோம் ஸோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ சாஃப்ட்வேர்னா என்ன ப்ரோக்ராம்னா என்ன ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஸோ வாட் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்னென்னா நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு நம்ம அது ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தோஸ் செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அ டிசைன் டு ஆப்பரேட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்டெண்ட் த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் இட் செல்ஃப் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை நம்ம வந்து கோட் பண்ண முடியாது த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர்ட் பை த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு லேப் வாங்குறீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அது அதாவது மினிமமாக அந்த செட்டு ஒர்க் ஆகுறதுக்கு எல்லா என்னமோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க இல்லையா அது எப்படி அது பூட்டாகி அது வர்றதுக்கு அதெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ண முடியாது பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் மெயினாக ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் நம்ம என்ன ஓஎஸ் வேணுமோ அதை நம்ம வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் சரியா ஸோ எதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதோ எதெல்லாம் சிஸ்டமோட தேவைக்காக இருக்கோ அதெல்லாமே என்னது அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தீஸ் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப்

பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் த யூசர் எண்ட் யூசர்னால் யார்ன்னா நம்ம தான் எண்ட் யூசர் ஸோ ஹார்ட்வேர்க்கும் எண்ட் யூசருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது என்னது அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பைலர்ஸ் இன்டர்பிரேட்டர் அண்ட் அசம்பிளர்ஸ் இது மாதிரி இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க விண்டோஸ் லினக்ஸ் இந்த மாதிரிலாம் ஓஎஸ் வாங்கலாம் இது எல்லாமே என்னது அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஸோ வாட் ஆர் த Um, features of system software. Um, first of all, it is very close to the system. System mm operation -hmm. the system. And it is fast in speed. It is difficult to design. It is difficult to understand. It is less interactive, smaller in size, and difficult to manipulate. It's generally written in Low level languages. So, these are the features of system software. So, next, what is application software? Application software, these are products designed to satisfy a particular need of a particular என்விரான்மெண்ட்டு தட் இஸ் இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் வேணும் அதெல்லாமே லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு இப்போ வாட்ஸ்அப் எடுத்திங்கன்னா வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸல் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆனால் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து என்னது சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு ஓயஸை நீங்கள் என்ன பண்ண முடியாது டிசைன் பண்ண முடியாது நீங்கள் வாங்குகிற ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓயஸில் சிஸ்டமே என்னது மேனுஃபேக்சரர் அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சரியா ஸோ ஆல் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ப்ரிப்பேர்ட் இன் த கம்ப்யூட்டர் லேப் அண்ட் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மே கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் ப்ரோக்ராம் ஒரு மட்டும் இருக்கலாம் இப்போ நோட்பேட் அது மாதிரி இருக்கலாம் அதே சமயம் இட் மீன்ஸ் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கால்ட் அ சாஃப்ட்வேர் பேக்கேஜ் விச் ஒர்க் டுகெதர் டு டூ அ டாஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ் ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொன்னா பேரோல் சாஃப்ட்வேர் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் ஒரு பர்டிகுலர் நீடுக்காக நம்ம யூசர் வந்து கோட் பண்ணி பண்ணியிருப்பாங்க அதை நம்ம அடுத்தவங்க அப்போ அடுத்தவங்க பண்ணாதான் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்புறம் கடைக்கு ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் சாஃப்ட்வேர் ரயில்வேஸ் ரிசர்வேஷன் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் Microsoft PowerPoint. So, you, these are all examples of application software. So, what are the uh, features of application software? So, it is close to the user. the system software, but, you know, it will be close to the system. Yeah. So, it is easy to design, it is more interactive, slow in speed. Generally, it is written in high level language and a system software it will be written in low level language. So, it is easy to understand, it is easy to manipulate and use, bigger in size and requires large storage space. So, these are the features of application software. Ok students, we are uh, completing our second unit. Thanks for watching, like, comment and subscribe.